டாக்டர் பிரபாகர், ஆன்மீக குரு, ஞான யோகி, மனநல நிபுணர், ஆழ்மன சிகிச்சை வல்லுநர், கணவன் மனைவி சிகிச்சை நிபுணர், வெற்றி பயிற்சியாளர், எழுச்சி பேச்சாளர். உலக தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை வெறுக்காதே. சூச்சோ, என்னடா இது? உலகம் ஃபுல்லாக தோல்வினால் வெறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, வேணான்றாங்க. நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். எல்லாமே ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் தானே தெளிவான முடிவு கொடுக்கறது என்னுடைய வழக்கம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவும் பெரிய லாபமும் கிடைக்க போகுது. நல்லா கூர்ந்து செம்மையாக கவனிங்க, ஓகேவா? தோல்வியை பார்த்து நாம் வெறுக்கவே கூடாது, தோல்வியை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா தோல்வி நல்லது, கரை நல்லதுன்னு சொல்கிற மாதிரி தோல்வி நல்லது. ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு உங்கள் ஃப்ரெண்டு. ஒருத்தர் தோல்வினா என்ன அனுபவிக்கவே இல்லை, இன்னொருத்தர் வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி தான். யாரை நீங்கள் ஃப்ரெண்டை எடுக்கணும்னா, வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வி நிறைய அனுபவிச்சிருக்கிறாரு அவரை தான் நீங்கள் ஃப்ரெண்டை எடுக்கணும். தோல்வியே என்னான்னு தெரியாதவங்கள தான் ஃப்ரெண்டை எடுக்கணும் நினைப்பீங்க அப்படி கிடையாது. ஏன்னா திரும்ப ஒரு தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், தோல்வி நிறைய அனுபவிச்சவர் நான் தான் பண்ணேன்னு பழி ஏற்று உங்களை காப்பாற்றிட்டு அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் தோல்வியை அனுபவிக்காதவர் என்ன பண்ணுவார், ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவர் பண்ணால் கூட இவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சு கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா தோல்வினா என்னன்னு தெரில, அவர் அனுபவிக்கல, அதை எப்படி கையாளணும்னு தெரியல. தோல்வி நிறைய கையாண்டவங்க வாழ்க்கையில் பெருசாக ஒரு அசட் மாதிரி, ஒரு லாபமான ஒரு நபர் மாதிரி. சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போகலாம். நல்லா கவனிங்க, ஒரு தோல்வி அனுபவித்தால் அதை பண்ணக்கூடாது இப்படி என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. இப்படி செய்யக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்ற அனுபவம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி தான் செய்யணும்னு என்ற ஒரு அறிவை கொடுக்கும். அந்த அறிவை வைத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி கரெக்டாக செய்து ஜெயிச்சிடுவீங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் போகலாமா, ஜெயிச்சிட்டிங்க, அதற்கு என்னாச்சு, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. அது எப்படி தெரிஞ்சுது, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒன்றுனால இது கிடச்சிது. அது எப்படி கிடச்சிது, தப்பாக ஏதோ செஞ்ச தொட்டு தான். அப்போது ஏதோ ஒன்று தோல்வியாக செஞ்ச தொட்டு உங்களுக்கு சரியாக செய்கிறது எப்படின்னு தெரிந்து சரியாக செஞ்சிட்டீங்க, வெற்றி கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 6 ஸ்டெப்பாக கற்றுத்தர, அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரியும். வெற்றி உங்களுக்கு வேணும், வெற்றி கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது, வெற்றி பெறுவது எப்படி என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச தொட்டு வெற்றி கிடைச்சிது. சரி, வெற்றி எப்படி பெறணுன்ற அனுபவம் கிடைச்ச தொட்டு உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிது. அந்த வெற்றி எப்படி பெற வேண்டும் என்ற அனுபவம் எப்படி கிடைச்சிது, வெற்றி பண்ணணும் என்ற முடிவு, வெற்றி பண்ணணும் என்ற முடிவு, அதனால் வெற்றி பெற அனுபவம், அதனால் வெற்றி. வெற்றி பண்ணணுன்ற முடிவு எப்படி கிடைச்சிது, உங்களுக்கு ஒரு தவறான பண்ண அனுபவத்தால் கிடைச்சிது. தவறான பண்ண அனுபவத்தால் இது கிடைச்சிது. ஸோ தவறான பண்ண அனுபவம் எப்படி கிடைச்சிது, தவறான பண்ண முடிவால் தான் தவறான பெற்ற அனுபவம் கிடைச்சிது. தவறான பண்ணுற அனுபவம் எப்படி கிடைச்சிது, முடிவு எப்படி கிடைச்சிது, தவறு பண்ண தொட்டு. புரியலனா திருப்பி நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அந்த தவறு பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ அப்போது என்னன்னா, தவறு பண்ணும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, தவறு பண்ணணும், தவறு பண்ணுறன்ற முடிவுக்கு கிடைச்சிடும், தவறு பண்ணுற அனுபவம் கிடைச்சிடும், வெற்றி பண்ணுன்ற அனுபவம் கிடைக்கும், வெற்றி பண்ணுன்ற முடிவு கிடைக்கும், அப்புறம் வெற்றி கிடைக்கும். இதை ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வெற்றி நிறைய வாழ்க்கையில் கிடைச்சினே இருக்கும். இதில் சில சில சூட்சமங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது, அதை என்னன்னு கற்றுக் கொடுக்குறேன்.
இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சூட்சமங்களும் சேர்ந்து உள்ளே பண்ணும்போது தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் செஞ்சுக்கினே இருப்பீங்க, ஆனால் தோல்வி வந்துக்கினே இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வண்டியாது, தோல்வியில் ஆரம்பித்து நமக்கு வெற்றி கிடச்சிது. நிறைய பேருக்கு தோல்வியில் ஆரம்பித்து தோல்வியிலே தான் முடிஞ்ச ஒரு சைக்கிளாக இருக்கும். ஏன் அதை நிறைய பேருக்கு அப்படி கிடைக்குது, ஏன் சில பேருக்கு மட்டும் தோல்வியில் அடைஞ்சு வெற்றியாக மாறுது, இதை நான் அடுத்த வீடியோவில் கற்றுக் கொடுக்குறேன். எல்லா மக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். திரும்பவும் பேசுகிற என்னென்ன முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 2 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு உங்களுக்கு பெரிய சந்தோஷமான செய்திகள்லாம் காத்துன்ருக்கு. கரெக்டாக நீங்கள் காத்துன்றுங்க. பல வெற்றி செய்திகளை நீங்கள் கவனிக்கிறதுக்காக அன்னைக்கு வீடியோவும் ரொம்ப சூப்பராக இதே மாதிரி நான் போட போகிறேன். அதையும் நீங்கள் நல்லா அனுபவிங்க. கரெக்டாக நைட்டு 12 போடுவேன். என்னுடைய பர்த்டே உங்களுக்கு 2 வருதுன்னா 1 நைட்டு 12 ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா என்னுடைய பர்த்டே ஆகுது இல்லையா. ஸோ 12:01 என்னுடைய வீடியோ கிடைக்கும். நீங்கள் அப்பவும் பார்க்கலாம், இல்லை அடுத்த நாளும் பார்க்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய செய்திகள் சந்தோஷப்படுற மாதிரி நிறைய வச்சுருக்கேன். காத்துட்ருக்கேன் ஆவலா கேட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் பிரபாகரன்ஸ் லேட்டஸ்ட் டிவிடிஸ், உன் விதி உன் கையில். கடினமாக உழைத்தால் தோற்று விடுவீர்கள். பள்ளியில் முதல் மாணவனாக வருவதற்கு 20 ரகசியங்கள். உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, இதுதான் உண்மை. சக்தியற்ற மக்களிடையே சக்தி வாய்ந்த குழந்தையை வளர்ப்பது எப்படி? கணவன் மனைவி உறவு சிறக்க 12 ரகசியங்கள். பணக்காரராக ஆவதற்கு 10 ரகசியங்கள். கடன் தொல்லையிலிருந்து எளிதாக வெளிவருவது எப்படி? இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம். ஆழ்மனதை இயக்கி அபார வெற்றி பெற மாபெரும் ரகசியம். எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் எளிதாக வெளிவரலாம். நான் என்ன பைத்தியமா? வெற்றியின் ரகசியங்கள். சர்க்கரை நோயாளியா? நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆகிய டிவிடிக்களை வாங்கி பயனடைவீர். ஸ்கூல், காலேஜஸ், கிளப்ஸ், கார்பரேட்ஸ் டு கண்டக்ட் லைவ் ப்ரோக்ராம்ஸ் இன் யுவர் பிளேஸ். டாக்டர் பிரபாகரன் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக், நியூ நம்பர் 35, லோகநாதன் காலனி, மயிலாப்பூர், சென்னை 4. செல் 9840097530. வெப்சைட் mindandsoulcareclinic.com.